நம்ம நாட்டில் பணமும் புகழும் படைச்சவங்க தப்பு பண்ணினா அதை பெரும்பாலும் அதிகார வர்க்கம் கண்டுக்கிறதே இல்லைங்கிறது தான் ஒரு பரிதாபகரமான உன்னோட சிக்ஸ் பேக் வந்து சூப்பராக இருக்குது, நான் வேற எதையுமே கவனிக்கல, நான் அதையே தான் ரசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு கமெண்ட் கொடுத்தாங்க. அந்த நடிகை மற்ற மூணு பேரை ஒழுங்காக அந்த ஜட்ஜி வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் இந்த நடிகை மட்டும் அடித்த கூத்து இருக்குது, அதை வந்து பல பேர் சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க. வேலியோட போகிற ஓனானை தூக்கி மடியில் விட்டுக்கிட்டு குத்துதே கூட இதேன்ட்டு புலம்புறமே அப்படின்னு சேனல்காரங்க புலம்புனாங்க. வணக்கம், நான் உங்கள் வித்தகன் சேகர். போன முறை வீடியோவில் கேரளாவிலேருந்து வந்த ஒரு நடிகை, அந்த நடிகையை முதல் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் எவ்வளோலாம் கொடுமை பண்ணார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது கமெண்ட்ஸில் கூட பல பேர் இவங்க அவங்க அப்படின்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு என் தோழி ஒருத்தங்க எனக்கு சொன்ன தகவல் இது, ஃபாலோ அப்னு வச்சுக்கோங்களேன். அந்த நடிகை அந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாங்க, இப்போ எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து போதையிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னாங்க. ஜி டிவியில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமில் நாலு ஜட்ஜஸில் ஒருத்தராக இந்த பிரபல நடிகையை புக் பண்ணியிருக்காங்க. அந்த நடிகை மற்ற மூணு பேரை ஒழுங்காக அந்த ஜட்ஜி வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் இந்த நடிகை மட்டும் அடித்த கூத்து இருக்குதே, அதை வந்து பல பேர் சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க. ஒருத்தங்க எப்படி, அதாவது 30 பேரை வந்து செலெக்ஷன் பண்ண வேண்டிய ஆடிஷன் ப்ராசஸ், அவங்க எப்படி டான்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய உடல் அசைவுகள் எப்படி இருக்குது, அவங்களுடைய முகபாவங்கள் எப்படி இருக்குது, அந்த ஒலிக்கிற பாடல் வரிகளுக்கு ஏற்ப அவங்களுடைய முகபாவங்கள் இருக்கா, இதையெல்லாம் கவனிக்காமல் ஒட்டு மொத்தமாக பொத்தாம் பொதுவாக எல்லாரும் ஆடி முடித்த உடனே நைஸ் நல்லா பண்ணிங்க, வேற என்ன சொல்கிறது அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்களாம். இதெல்லாம் பரவாயில்ல, ஒரு இந்த நான் சொல்கிற நடிகைக்கு 31 வயசு, ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன், அவன் வந்து ஷர்ட்டு போடாமல் அந்த ஆட்டத்தினுடைய விதிமுறை பிரகாரம் ஷர்ட்டு போடாமல் டான்ஸ் பண்ணியிருக்கிறான். அந்த டான்ஸ் அவனுடைய டான்ஸ் முடிஞ்சது பிறகு இவங்க சொல்கிறாங்களாம், அந்த கேமராவில் நாடு முழுக்க இருக்கிற ரசிகர்கள் பார்க்குறாங்கன்ற வெக்கமே இல்லாமல் இவங்க சொல்கிற தன்னோட 10 வயசு சின்னவனான அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்களாம், உன்னோட சிக்ஸ் பேக் வந்து சூப்பராக இருக்குது, நான் வேற எதையுமே கவனிக்கல, நான் அதையே தான் ரசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு கமெண்ட் கொடுத்தாங்களாம். இது வந்து இந்த ப்ரோக்ராம் பொதுவாக விடிய விடிய நடக்கும். ராத்திரி 1:30 ஆனதும் எனக்கு இருக்க முடியல, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டாங்களாம். நாலு ஜட்ஜஸ் உட்கார்ந்து ஜட்ஜி பண்ண ஆரம்பித்த பிறகு நடுவில் ஒரு நடிகை மட்டும் இல்லாமல் போயிட்டாக்கா அது நல்லா இருக்காதே, அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவங்க அவங்கக்கிட்ட ரொம்ப கெஞ்சி கூத்தாடி இருக்க சொன்னதுக்கு பிறகு கூட 3:30 வரைக்கும் தான் இருந்தாங்களாம். இருந்துட்டு என்னால் முடியல நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஸ்டபானாக சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இதுக்கு பிறகும் தங்களுடைய டான்ஸ் திறமைகளை ஆடிஷனில் காமிச்சாதான் வந்து அடுத்த லெவலுக்கு அந்த டான்ஸர்ஸ் முன்னேற முடியும். இதுக்கு பிறகும் டான்ஸ் ஆட வேண்டிய இன்னும் 5 கண்டஸ்டன்ட் இருந்தாங்க, பட் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டதுனால அந்த 5 பேர் வெளியூர்லேருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்காக, அந்த 5 பேரையே பாவம் டான்ஸு வாய்ப்பு கொடுக்காமையே சேனல் அனுப்பிட்டாங்களாம். இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. இதுக்கு வந்து போதை பழக்கம் காரணம் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு பிரபல நடிகை இப்போது சந்திரமுகி 2 வரப்போகுது, அந்த படத்தில் கூட அவங்க தான் ஹீரோயினாக, ஐ மீன் ஜோதிகா பண்ணின கேரக்டரெலாம் அவங்க தான் பண்ண போகிறாங்கன்ற பேச்சு அடிபடுது. அவங்களும் கூட வந்து பெரும்பாலான நேரங்களில் தண்ணி அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்க தண்ணி அடிச்சுட்டு ஈசிஆர் ரோடில் பண்ணின அலம்பல்லாம் வந்து போலீஸ் வந்து அவங்கள வான் பண்ணி அனுப்புறது, பத்திரிகையில் செய்தி வர்றது, இதெல்லாம் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க.
யாஷிகா ஆனந்த் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஈசிஆரில் தண்ணி அடிச்சுட்டு கார் ஓட்டி ஒரு இளம் பெண்ணோட சாவுக்கே காரணமாயிட்டாங்க. ஆனால் அவங்க மேலே கேஸ் பதிவு பண்ணாங்களா, அது கோர்ட்டில் நடக்குதா, எதுவுமே தெரியல. அதாவது நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெரியவங்க செஞ்சால் பெருமாளே செஞ்ச மாதிரின்னு. நம்ம நாட்டில் பணமும் புகழும் படைத்தவங்க தப்பு பண்ணினா அதை பெரும்பாலும் அதிகார வர்க்கம் கண்டுக்கிறதே இல்லைங்கிறது தான் ஒரு பரிதாபகரமான உண்மை. மொத்தம் 30 பேர் ஆடிஷன் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு 12 பேரை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த சேனலோட கணக்கு. இந்த நடிகை பண்ணின இந்த கூத்தால் 5 பேர் ஆடிஷனே பண்ணாமல் இத்தனைக்கும் அவங்க வந்து திருச்சி மாதிரியான வெளியூர்கள்லாம் ஆடிஷனுக்காகவே வந்தவங்க. அவங்கள வந்து ஆடிஷன் அதில் ரொம்ப பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பையன் கூட இருக்கான். அவனையெல்லாம் ஆடிஷனே பண்ணாமல் 5 பேரை திருப்பி அனுப்பிட்டாங்க. 25 பேரை மட்டும் ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து 12 பேரை செலக்ட் பண்ணினாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு விருதுப்பட்டிக்கு போன சனியனை வீடு வர கூட்டிகிட்டு வந்துட்டோமேனு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி விருதுப்பட்டிக்கு போன சனியனை சேனல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டோமே அப்படின்னு அந்த சேனல்காரங்க புலம்பி இருப்பாங்க பாவம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.